நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிளோடைய ஸ்பெஷலாக இருக்கிற ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸ். ஒன்று வந்து எப்போவுமே எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்சி ஈக்குவலாக இருக்கும். எல்லா கேஸ்லேயும் அது ஒன்று வரும்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் அந்த சி வந்து ஃப்ராக்ஷனாக வந்தால் நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது த்ரூ அவுட் அது அந்த நம்பர் வரும் இல்லையா, ஸோ அது மாதிரி வரும். பட் எப்படி வந்தாலும் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிளோடைய கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் எப்போவுமே ஈக்குவலாக இருக்கும். அண்டு எக்ஸ் ஒய் டேர்மு இருக்காது. அப்படி இருந்தால் தான் அது ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். அப்படி இல்லைனா அது வேறு ஏதோ ஈக்குவேஷனாக இருக்கும். செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் எல்லாமே வந்து சர்க்கிளை ரெப்ரசென்ட் பண்ணாது. இது ரெண்டு இருந்தால் தான் ரெப்ரசென்ட் பண்ணும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு மனசில் வச்சுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி சர்க்கிள், அதாவது ஹேவிங் சென்டர் ஆரிஜின் அண்ட் ரேடியஸ் ஆறு யூனிட்ஸ் இருக்கக்கூடிய சர்க்கிளுக்கு ஒரு இன்னொரு ஃபார்ம் இருக்குது. அது பேர் பேராமெட்ரிக் ஃபார்ம். இப்போ நம்ம இந்த எக்ஸ் ஒய் வச்சு எழுதுறதுக்கெல்லாம் என்ன பேர் தெரியுமா? அதெல்லாம் கார்டீஷியன் ஈக்குவேஷன்ஸ். அதுக்கு பேர் நான் லாஸ்ட் இயர் டென்த்துலேயே சொல்லியிருக்கேன், கார்டீஷியன் ஈக்குவேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. எக்ஸ் அண்ட் ஒய் ஈக்குவேஷனுக்கு பேர் பொதுவாக கார்டீஷியன் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இப்போ எக்ஸுக்கும் ஒய்க்கும் வந்து வேறொரு பேராமீட்டர், வேறொரு வேரியபிளோட டேர்ம்ஸில் நம்ம எழுதினோம்னா அதுக்கு பேர் பேராமெட்ரிக் ஃபார்ம்ஸ். இங்கே பாருங்கள், ஆர்ன்றது ஈக்குவேஷன் கொஸ்டின்லேயே உள்ள, ஐ மீன் கொடுத்த ஈக்குவேஷன்லேயே உள்ள ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா, வேர் தீட்டா லைஸ் பிட்வீன் ஜீரோ அண்ட் டூ பை இன்க்ளூடிங் தெம். இதுக்கு பேர் தான் பேராமெட்ரிக் ஃபார்ம். இது ஃபுல்லாக சொன்னால் தான் அது பேராமெட்ரிக் ஃபார்ம். இது ரெண்டு மட்டும் சொன்னால் போகாது. தீட்டாவோடைய ரேஞ்ச் என்னன்னு சொல்லணும். தீட்டா தான் அந்த தேர்டு பேராமீட்டர் அப்படிங்கிறது. இந்த தீட்டா ஜீரோலேருந்து டூ பை வரைக்கும் வேரி ஆகும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அ பேராமெட்ரிக் ஃபார்ம். இப்போ நீங்கள் இந்த எக்ஸு இந்த ஒய்யும் இதில் நீங்கள் சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா இந்த இக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஆனால் ஃபஸ்ட்டு பேராமீட்டர் காஸ் தீட்டாவில் தான் வரணும். அதுதான் கரெக்டான ஃபார்மேட்டு. இப்போ நம்ம எக்ஸசைஸ் 3.4 பார்க்கலாம். ஆக்சுவலி சர்க்கிளுக்கு இன்னொரு எக்ஸசைஸ் இருக்குது 3.5. அதில் வந்து சர்க்கிளோட டேஞ்சன்ஸ் பற்றியெல்லாம் நம்ம படிப்போம். இப்போ வந்து படித்ததெல்லாம் வச்சு போடுறது இந்த எக்ஸசைஸ் 3.4 பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈக்குவேஷன் வந்து எழுதணும், நீங்கள் எழுதணும் சர்க்கிளோட ஈக்குவேஷன். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, சென்டர் அண்ட் ரேடியஸ். சென்டர் ஹெச் கமா கே இஸ் 3.5, ரேடியஸ் ஆர் இஸ் 5 யூனிட்ஸ். ஸோ நம்ம டைரெக்டாக உடனே ஈக்குவேஷன் ஃபார்மேட் எழுதிடணும். ஃபார்முலா எழுதிட்டு தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபார்முலா எழுதி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டு ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் சொல்ல வேண்டாம் இல்லையா. இந்த 5 ஸ்கொயர் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரும்போது இங்கே ஏற்கனவே ஒரு 25 ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு மிச்ச டேர்ம்ஸ் நம்ம அந்த ஜென்ரல் ஈக்குவேஷனோட ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 6x மைனஸ் 10y இருக்கிறது ஒரே கான்ஸ்டன்ட்டு 9 இஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறது இது. சரியா, அதுக்கு அடுத்தது க்வெஸ்சன் டூ. இதில் வந்து க்வெஸ்சன் டூ வந்து நீங்கள் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு நான் பண்ணியிருக்கேன்னா செகண்டு நீங்கள் பண்ணணும். இப்போ வந்து க்வெஸ்சன் டூ, அதில் வந்து அவங்க சென்டர் ரேடியஸும் உங்களை எழுத சொல்லியிருக்காங்க. சர்க்கிளோட ஈக்குவேஷன் அவங்க கொடுத்துட்டு நீங்கள் சென்டரும் ரேடியஸும் எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. இது என்ன ஃபார்மேட் இது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். எதோட ஸ்கொயர் 16, 4 ஸ்கொயர். அப்போ ரேடியஸ் 4, சென்டர் ஆரிஜின், அவ்வளோதான். 4னா சும்மா 4னு எழுதக்கூடாது, அது ஒரு டிஸ்டன்ஸ் இல்லையா, ஸோ யூனிட்ஸ்ன்னு போட்டுடுங்க, அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள், அந்த ஜென்ரல் செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் ஃபார்மேட்லேயே இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட்டு ஒய் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட்டு 1 தான். ஸோ டைரெக்டாக நம்ம 2g என்ன, 2f என்ன, c என்னன்னு எழுதிக்கலாம். 2g எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட்டு மைனஸ் 22, 2f ஒய்யோடைய கோஎஃபிஷியன்ட்டு மைனஸ் 4, c 25. ஸோ g என்ன வரும், இதை ஹாஃப் பண்ணணும், மைனஸ் 11. f வந்து இதோட ஹாஃப், மைனஸ் 2. ஸோ சென்டருக்கு என்ன ஃபார்முலா, மைனஸ் g, மைனஸ் f. மைனஸ்னால் என்ன அர்த்தம், சைன் எல்லாம் மாற்றி எழுதிக்கோ. இங்கே மைனஸாக இருக்கா, அப்போ இங்கே ப்ளஸ்ஸாக போட்டுருங்க ரெண்டு, அவ்வளோதான் சென்டர். ரேடியஸ் வந்து ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி, அதாவது ஜி ஸ்கொயர் 11 ஸ்கொயர், மைனஸ் 11 ஸ்கொயரும் அதே தானே, 121 ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 4 மைனஸ் சி. ஸோ 125 மைனஸ் 25 ரூட் ஆஃப் 100, ரூட் 100 10 யூனிட்ஸ்.